என்ன? டிஃபன் ரெடி. இத வர மாதவா, அதிகாலையில் உன் முகத்தில் இவ்வளவு அழகை அள்ளி தெளித்தது யார்? தூள் கலப்படா. சட்னி போட்டுக்க. பெரிய தொல்லையா போச்சு. இந்த லட்சத்துல இருக்கிற வீட்டுக்கு 250 ரூபாய் வாடகை. இது டவுனுமா? அவ்வளவு சுலபத்துல வீடு கிடைக்காதுமா? அது சரி, இந்த காம்பவுண்டுக்குள்ள 5 குடுத்தறோம். அத்தனை பேருக்கு சேர்ந்து ஒரே பாத்ரூம். ஒரு வயசு பொண்ணு வச்சுட்டு எப்படி இருக்க முடியும்? எல்லாரும் குளிச்சு முடிச்சிட்டு போன பிறகு பாத்ரூம் போ. சும்மா வாய் பொழந்து நிக்காத, அந்த இடத்துல பாப்பானுங்க. இங்க இருக்கிற பசங்க ஒரு டைப்பு. நான் ஆபீஸ் போயிட்டு வரமா? போயிட்டு வா. எங்க 12th படிச்சீங்களா? போயிருச்சுப்பா. கொஞ்சம் இருந்திருக்க சொல்லக்கூடாதா? நாங்கெல்லாம் சொன்னா இருப்பானா? மாதவா, ராசி பலன் பார்க்காம வந்துட்டியாடா? உன் நேரமே சரியில்லடா. சௌக்கியமா? சௌக்கியம் தான் தலைவா. இந்த அட்ரஸ் எங்கன்னு சொல்லுங்க. இப்படியே நேரா போனா வந்துடும். போ போ. படிக்காம சொல்றீங்க, நல்லா மெட்ராஸுங்க. ஐயோ, நம்ம சிவராம மாதிரி தெரியுது. பார்த்தான்னா வீட்டுல வந்து பந்தி விரிச்சிருவான். நம்ம இப்ப இருக்கிற கஷ்டத்துக்கு வேண்டவே வேண்டாம், ஓடிடுவோம். பாக்குறதுக்குள்ள எஸ்கேப் ஆகி ஓடி வந்துட்டா. கில்லாடி ராணி. டேய் மாதவா, என்னடா இவ்வளவு அவசரமா திரும்பி வந்துட்ட? ஏதாவது மறந்துட்டு போயிட்டியா? அம்மா, நம்ம கொடுமுடி கணக்கு புள்ள கோவிந்த்சாமியோட மகன் சிவராம தெருமனையில நின்னுகிட்டு நம்ம வீட்டு அட்ரஸ் தேடிக்கிட்டு இருக்கான். போய் அவனை கூட்டிட்டு வாடா. அந்த புள்ளைய பார்த்து ரொம்ப நாளாச்சு. நீ ஏன்டா எனக்கு அம்மாவை பொறுத்தே தெரியல. ஒரு கிலோ அரிசி என்ன விலை இருக்கு தெரியுமா? 3.70 ரூபாய். அது ரேஷன்ல அனாச்சி கடையில கொஞ்சம் அதிகமா இருக்கும். அம்மா, ஒரு நேரத்துக்கு அவன் இவ்வளவு திணித்தும்மா? அம்மா, இது மெட்ராஸ். ஒரு நாளைக்கு ஒருத்தன் எக்ஸ்ட்ரா வந்தா கூட வீட்டுக்கார வாடகை அதிகமா கேப்பான். வந்தவன் வந்தமா பார்த்தமா போனமா இருந்தா பரவாயில்ல. இவன் பெட்டி பொடிக்கோட வந்துகிட்டு இருக்காமா, டென்ட் அடிச்சிருவ மாதிரி தெரியுது. யாரு யாரு யாருங்க? பேய் மாதவா. ஐயோ, நான் பாக்குறது கனவா நனவா? அம்மா, இங்க வந்து போன யார் வந்திருக்காங்கன்னே. டேய், உன்னை நான் நடிக்காத நாளே இல்லடா. அம்மா சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. நீ என்னப்பா அப்படி அலைச்சு போயிட்ட? ஐயோ, ஒரே அலைச்சல்மா. அப்படியா? டேய் டேய், இது உமா தானே? இது ஆமாப்பா. என்ன இப்படி மாசம் மாசம் வந்திருக்கு? சிவராமா, உங்க அப்பா தவறிட்டான்னு தகவல் வந்தோடனே எங்களால உடனே புறப்பட்டு வர முடியல. ஏன்னா அன்னைக்குன்னு பார்த்து உமா பெரிய மனுஷி ஆயிட்டா. ஐயோ, இப்பதானே வந்திருக்கிறான். அவங்க கிட்ட போய் ராமாயணத்தை ஆரம்பிச்சுட்டியே. டேய், நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்கு மாடா. டேய், பெட்டி வை. நம்ம ஸ்கூல்ல பாடுறதா கேளாட்டா. டேய், என்ன முதல்ல கிளம்பி ஆபீஸ்க்கு போ. வந்த பிள்ளைக்கு காபி கூட கொடுக்காம நிக்க வச்சு பேசிட்டு இருக்கான். சிவராமா, நீ உள்ள வா. சரிம்மா. நீ என்ன நடுவுல பேசி டிஸ்டர்ப் பண்ற? ஏண்டா, உனக்கு என் கூட காபி சாப்பிட்டதுன்னு பிடிக்கும் இல்லடா? இல்லடா, நான் ஊர்ல இருந்து வரல, பாம்பேல இருந்து வர்றேன். ட்ரெயின்ல ரிசர்வேஷன் கிடைக்காம பாத்ரூம்ல நின்னுட்டே வந்தனா, அதனால ஒரே டயர்டா இருக்கடா. நான் குளிச்சிட்டு சாப்பிட்டு இங்கேயே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். நீ ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துரு. என்ன ஏமா, நான் சொல்றது தான கரெக்ட்? கரெக்ட் பா. நீ போடா கைய விடு. டேய், ஆபீஸ் எங்க இருக்கு? அண்ணா நகர் முதல் தெரு. என்ன, நீ வந்திருக்க? நீ யாரு? சரசு, நான் தான் இந்த காலனி செக்ரட்டரி சண்பகம். இந்த ஆள்கிட்ட சொல்லு. இவங்க தான் அண்ணா நகர் காலனி செக்ரட்டரி சண்பகம். நான் யாரு தெரியுமா? அதான் பார்த்தாலே தெரியுது போலீஸ்காரர்னு. பொம்பளை இங்க கூட போலீஸ் மதிக்க மாட்டேங்கிறாங்க. எஸ்ஐ ஸ்டேஷன்ல இல்லையா? இருக்காரு. நான் அவரைத்தானே வர சொல்லியிருந்தேன். வருவாரு. அழகான கற்பழிப்பு, ஒரு அற்புதமான கொலை, இதெல்லாம் நடந்தாதான் வருவாரு. மாசம் மாசம் நீங்க என்னமோ சம்பளம் குடுக்கற மாதிரி அவரை கூப்பிடுறீங்களே, என்ன விஷயம்? என்கிட்ட சொல்லுங்க. போன வாரம் அந்த இன்ஜினியர் ஊர்ல இல்லாதப்போ
அவர் பொண்டாட்டி தனியா படுத்த ரூம்ல ஒரு திருடன் நுழைஞ்சிட்டான். நான் செக்ரட்டரி ஆன நேரமோ என்னமோ தெரியல, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த காலனில ஏதாவது நடந்துகிட்டே இருக்குது. நேத்து கூட இந்த பொண்ணு கழுத்துல இருந்த சங்கிலியை புடுங்கிறதுக்கு மறுபடியும் அதே திருடன் வந்திருக்கான். அதே திருடன் வந்தாங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? ஒரு யூகம் தான் எனக்கு இருக்கிற அறிவுக்கு. போது போது நிறுத்திக்க, அதை யூகிக்கிறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. நவுரு பாப்பா இங்க வாமா. நீ பாப்பா வா, நீ ஓரமா போ, நீ வாமா. திருட நேத்து ராத்திரி உன் கழுத்துல இருந்த செயினை ரைட் கொடுத்த பார்த்தானா? சொல்லு, உங்க வீடு எங்க இருக்கு? இதோ. வீட்டுல ஆம்பளைங்க ஒத்துரு இல்லையா? இல்ல, இந்த குழந்தையோட அப்பா மாத்திரம் தான் இருக்கார். அசையாதே, நில். எத்தனை மணிக்கு சங்கிலி திருட வந்துட்டு போனா? ஏய் பேச்ச மாத்தாதே, உன்னை கொல்றதுக்கு எனக்கு துப்பாக்கி வேண்டாண்டா, இந்த ரெண்டு விரல் போதும். முதல்ல ஓ ரெண்டு கண்ணையும் சதக்குன்னு குத்துவேன், உனக்கு கண் பார்வை போயிடும். உடனே உன் கையில இருக்கிற லத்திய புடுங்கி உன் முட்டியில லொடக்குன்னு தட்டுவேன், நீ துபகட்டி கீழே விழுந்துருவேன். அப்புறமா உன் நாக்கு இழுத்து வச்சு சரக்குன்னு நறுக்கி அதை துண்டம் துண்டமா ஆக்கி என் வீட்டுல இருக்கிற அல்சேஷன் நாய்க்கு தூவி விடுவேன். ஏன் தெரியுமா? அப்பதான் இங்க நடக்கிற விஷயத்த நீ வெளியே போய் சொல்ல மாட்டேன். தைரியம் இருந்தா வாடா, வா வந்து மோதி பார். சாபாஷ், என்ன இப்படி வந்து வார்த்தையெல்லாம் விழுது? நான் சைக்கிள் வராம ஜீப்ல மட்டும் வந்திருந்தேன், அவனை தூக்கிட்டு போய் லாக்கப்ல போட்டு மூஞ்சி உடைய ஷேப்பே மாத்திருப்பேன். ஏமா, அந்த பணம் கொட்ட தலையனுக்கு என்னாச்சு? பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏன் சார், உன் வீட்டுக்காரர் என்ன உள்ள கதை எழுதிட்டு இருக்காரா? ஏதோ பத்திரிக்கையில துப்பறி நாவல் வேணும்னு கேட்டிருக்காங்கக்கா. சரி, காலையில 4 மணில இருந்து ஒரே சத்தமும் கலாட்டாவும் தான். தோசை திருப்பி எடுத்து கையில வச்சுக்கிட்டு தட தட தடன்னு கத்துறார். என்னங்க இதுன்னு கேட்டா மிஷின் கண்ணுங்கிறார். என்ன செக்ரட்டரி அம்மா, காலனில போலீஸ் டிபார்ட்மெண்டே வந்து நிக்குது. டிபார்ட்மெண்ட் வரல, போலீஸ் மட்டும்தான் வந்திருக்கு. நீ யார் ராணி? நீ முழிக்கிற மொழியே சரியில்லையே. நேத்தி ராத்திரி அந்த பொண்ணு கழுத்துல கை வச்ச நீ தானே? சொல்றா. யோ, மரியாதையா பேசு. நான் இந்த காலனில டிராவல்ஸ் ஆபீஸ் வச்சு நடத்துறேன். நான் போலீஸ் அப்படித்தான் பேசுவேன். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. நிலைமையை பாரு, போலீஸுக்கு நீ சொல்லி நாங்க தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குது. அதான் ட்ரெஸ் போட்டிருக்கீங்கல்ல, அதை பார்த்தா அவங்களுக்கு தெரியாதா? போதையில் இருக்கியா? போதை தெளிட்டோம், அப்புறம் வந்து பேசிக்கிறேன். காலனியில் நீங்க செக்ரட்டரி ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப அமர்க்கலமா இருக்குதுங்க கலாட்டெல்லாம். என்னமோ போங்க. என்ன இவன் வாரானா பாராட்டுறானா? ஏய் வாங்க. எங்க வீட்டுக்காரர் வந்துட்டார். என்ன என்ன இங்க ரெண்டு குழப்பம் பண்ணிட்டு இருக்கிற? நான் 9 மணிக்கு வருவேன் தெரியும்ல, ஏற வண்டியில. நான் ஒன்னும் வண்டியில வரல, இங்க சின்ன கன்ஃபியூஷன். நீங்க போங்க, நான் நடந்தே வரேன். அவன் பையங்க மாடியில படிச்சிட்டு இருக்கான். கோழிக்கு ஷேவ் பண்றியா? நல்லா பண்ணு. நீ மசாலா அரைக்கிறியா? நல்லா அர. ஏம்மா, எங்க அப்பா எவ்வளவு சொத்து வச்சுட்டு செத்து போனா? ஆடி ஆடி அவரை கவித்து, பாடி பாடி பாவ கவித்து, உன்னையும் உன் தங்கச்சியை வளர்க்க என் வேர்வையே ரத்தமா சிந்திட்டேன்டா. டேய், உங்க அப்ப சொத்துன்னு ஒன்னு வச்சிட்டு போயிருந்தா நான் ஏன்டா இவ்வளவு கஷ்டப்படுறேன்? தெரியுது இல்ல, அப்புறம் ஏன் கோழி அடிச்சு விருந்து? நீ ஏன் அவனுக்கு வாக்கி ருசியா போட்டு அவனை இங்க தங்க வச்சிட போல் இருக்க? டேய், இது தெய்வத்துக்கே எடுக்காதரா, நன்றி மறக்க கூட தெரியுமா? அண்ணா, ஒரு வேலை கிடைக்காம ஊருக்கு போனா கேவலங்கிறாரு. நீ அவங்க கூட பேசுறியா? இல்ல, அம்மா கிட்ட பேசும்போது கேட்டேன். இன்னொரு தடவை நீ அவன் கூட பேசுற, நடக்கிறத வேற. போறேன், நானே போய் அவனை வீட்டு விட்டு வெளியே அமிச்சிட்டு தான் மறுவேல. இன்னையில இருந்து நீ தாவாணி போட்டுக்கிற.